வணக்கம் அக்கா. சும்மா ஏதாவது கிட்டத்தனமாக ட்ரை பண்ணான்னு சொல்லி வீடியோ பார்த்துட்டு இருந்தேன், அப்போ தான் இது மாட்டுச்சு. சரி, நாமளும் அதை ட்ரை பண்ணான்னு சொல்லி ஒரு சர்ட்டை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு லைட்டாக சூடான பால் அதில் ஊற்றிட்டேன். பால் லைட்டாக கொதிச்சு வரும்போது கொஞ்சோண்டு டீ தூளும் ரெண்டு ஏலக்காவும் சேர்த்தாச்சு. நம்ம வீட்டில் ஒயிட் சுகர் கிடையாது, அதனால் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துட்டேன். பால் டீயாக மாதிரி கொதிச்சு வரணும்னு சொல்லி நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் அது கொதிச்சு வரவே இல்லை. ஆனாலும் அது கொதிச்சு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தானே ஆகணும்னு நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். சரி, கொதிக்க தான் மாட்டேங்குது, அதை லைட்டாக கிண்டி விட்டுக்கலான்னு சொல்லி சிரட்டையில் இருக்கிற பாலை லைட்டாக கிண்டி விட்டுக்கிட்டேன். ஆனாலும் அது கொதிச்சு வரவே இல்லை. சிரட்டை தான் கொஞ்சம் லைட்டாக தீ பிடிக்கிற மாதிரி இருந்தது, ஆனாலும் அது கொதிச்சு வரணும்ல, அதனால் நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரத்தில் தீ பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி, சிரட்டை வெடித்து பால் சிந்திடக்கூடாதுன்னு சொல்லி நெருப்புலேருந்து கொஞ்சம் தூரமாக வச்சுக்கிட்டேன். எங்கே சிரட்டை தீ பிடிச்சிருமோ, பால் கீழே குட்டிடுமோன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு வழியாக டீ பொங்கி வந்துடுச்சு. அதை பார்க்கும்போது தான் மனசு நிம்மதியாச்சு. பொங்கி வந்த டீயை அப்படியே அலைக்காக எடுத்து நம்ம ஃபில்டரில் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். ஃபில்ட்ரு பண்ண டீயை கொஞ்சம் லைட்டாக ஆற வச்சு பார்க்கும்போது மனசு அவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, ஆற வச்சுருந்தானே குடிக்கலான்னு பார்த்தா நம்ம பாப்பா வந்து அப்பா எனக்கு டீன்னு சொல்லி கேட்டுட்டா. சரி, நீ குடிச்சிட்டு போமான்னு சொல்லி நம்ம பாப்பாவுக்கு டீயை கொடுத்துட்டேன். அவளும் குடிச்சிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குப்பான்னு சொல்லி சொல்லிட்டா. நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது கிறுக்கத்தனமாக ட்ரை பண்ணிங்கன்னா என்ன ட்ரை பண்ணிங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள், நானும் அதை ட்ரை பண்ணி பார்க்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.